நாம எப்படி தக்காளி ஊறுகாய் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 70 கிராம் புளி எடுத்துக்கோங்க. பழைய புளி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 10-15 மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில் வச்சுருக்கேன். இப்போ வந்து வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாய் காயட்டும். இப்போ வந்து ஊற்றிக்கலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு. ஊற்றிட்டீங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து இதில் போடலாம். கொஞ்சம் லைட்டாக வணக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் தக்காளி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இப்போ வந்து நாம் வந்து புளி அப்படியே தனித்தனியாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருந்த மிளகாயும் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்குங்க. 1/4 மணி நேரம் வணக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் தக்காளி அரைச்சிட்டோம். அப்புறம் வந்து இப்போ வந்து கடுகு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து இப்போது வந்து எண்ணெய் எடுத்து கடாயில் ஊற்றிடுங்க. நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இப்போ வந்து எண்ணெய் கொஞ்ச நேரம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் வந்து கடுகு எடுத்து போட்டுருங்க. அது மெதுவாகவே பொரிய ஆரம்பிக்கட்டும். அப்புறம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அப்புறம் நான் எடுத்துருக்கிற வெந்தயத்தை வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்க்கல பொரிக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ போடலாம். போட்டதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் பொரியட்டும். லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்போ செஞ்சு வச்சிருந்த தக்காளி எடுத்து ஊற்றிடுவோம் உள்ள. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஊறுகாய் எல்லாம் தனித்தனியாக வரும். அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நர நரன்னு அரைங்க. அப்போ தான் ஊறுகாய் டேஸ்ட் மாதிரி வரும். அப்புறம் வந்து இது எல்லாம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் கெடாது. அது
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது. இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் எடுத்து தூவி விட்டுறலாம் மேலே. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பின்னாடி வா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம் ஊறுக பதத்துக்கு வந்துருச்சு. அப்போ வந்து நாம் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பும் கூட போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் அது கரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் போட்டு கொஞ்ச நேரம் உணக்கினதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுருங்க. தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள்.